வெல்கம் டு பாலாபாரதி பிவிசி அண்ட் யூபிவிசி ப்ளஸ் எஸ்பிசி இன்டீரியர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெங்களூரில் பண்ண ஒரு 2BHK இன்டீரியர் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். புதுசாக வந்து எஸ்பிசி மெட்டீரியலை பற்றி குவாலிட்டி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷோகேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் டிசைனை வந்து பேக்கில் கவர் பண்ணி, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேஸில் எஸ்பிசி மெட்டீரியல் கலரை வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன இடம் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதே உங்களுக்கு பெரிய இடம் பெரிய பிளேஸ் இருந்ததா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க்கை வந்து மேக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். டபுள் கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு டார்க் கலரில் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் ஒயிட் கலர் பேஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது சிம்பிளாக இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சின்ன டிவி ஷோகேஸை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க் பாருங்கள். இந்த கிச்சன்லையுமே பார்த்திங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியல் தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் வந்து பார்த்திங்கன்னா உட்டு கிரைன்ஸில் இருக்கிற கலரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் வந்து இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 11.5 கிலோ டோர் வெயிட் வரும். இந்த எஸ்பிசி மெட்டீரியல் வந்து அப்படி பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசிட் அப்படின்ற ஒரு ஸ்டோன் பவுடர் ஆட் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் உட்டு கிரைன்ஸில் உட்டு ஃபினிஷிங்கில் நேச்சுரல் உட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் டோரை தூக்கி பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக அந்த தெரியும். அந்தளவுக்கு ஹெவி மெட்டீரியலை வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக எல் டைப் கிச்சனில் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க, மேலே லாஃப்ட்டை கவர் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரில் சின்னதாக மசாலா பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மசாலா பாக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் வைக்கிற மாதிரி, குட்டி குட்டி பொருளெல்லாம் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் கிளாஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கலர் கிளாஸ் வேணாலும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ கிளாஸ் இன்ச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் ட்ரா ஆப்ஷன் மட்டும் ஒயிட் பேஸில் கொடுத்துட்டு மற்ற எல்லாமே உட்டு கிரைன்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 கிலோ டோர் வெயிட் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் குவாலிட்டியாக உட்டு வெயிட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்டு வெயிட் இருக்கா தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிவிசி யூபிவிசி நிறைய கன்ஃபியூஸில் இருப்பீங்க. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எஸ்பிசி மெட்டீரியல் வந்து வியட்நாம்லேருந்து எடுத்து உங்களுக்காகவே ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட குவாலிட்டி வைஸ் நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக எல் டைப் கிச்சனில் 2-4 ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எல் டைப்பில் கார்னர் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உட்டு கிரைன்ஸில் கொடுத்துருக்கோம். ட்ரா ஆப்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ளோஸ் இன்ச்சஸில் சாஃப்ட் க்ளோஸில் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணாலுமே நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கலாம். உள்ளே ரேக் வேணாலும் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீயாக வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேஸ்கெட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஓப்பன் பேஸ்கெட் வேணும்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது சின்ன கிச்சன் தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன ஒர்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒர்க்கு வந்து எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க, பெங்களூரில் ராஜாஜேந்திர நகரில் வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எல் டைப் கிச்சன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டு பெட்ரூமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெட்ரூம் ஒரு கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஒரு கலர், டிவி ஷோகேஸ் ஒரு கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியலாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. உட்டு ஃபினிஷிங் இருக்கும், உட்டு கிரைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த செக்ஷன் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி பிவிசி மட்டும்தான் வரும். யூபிவிசி ப்ளஸ் எஸ்பிசி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உட்டு ஃபினிஷிங் இருக்கும். எஸ்பிசிக்கும் யூபிவிசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு டோர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 கிலோ டோர் வெயிட் வரும். யூபிவிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்சர் ஃபினிஷிங் வரும். ஆனால் எஸ்பிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் உட்டு ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் டோரை வந்து தூக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். டோரோட வெயிட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கையில் நீங்கள் தொடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதோட உட்டு கிரைன்ஸ் ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு உட்டு மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஜ் பைண்டிங், டாப் எஜ் பைண்டிங், இந்த மாதிரி ரெண்டு பீடிங் வருது. அந்த ரெண்டு பீடிங்னால உங்களுக்கு எஜ் பைண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். அந்த டோர் ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபினிஷ் ஆகும். ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இடத்துக்கு தகுந்த மாதிரி மேலே லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், உங்களுக்கு வார்ட்ரோப் போர்ஷனுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்ட்டிஷன் எல்லாமே நம்மளே பிரிச்சிருக்கோம். கடப்பாக்கள் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக வைக்காதீங்க. இந்த மாதிரி உட்டு ஃபினிஷிங்கில் நான் வந்து நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமு. செகண்ட் பெட்ரூம் சேம் ஃபஸ்ட் பெட்ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சேம் அதே கலரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேரில் போய் பாருங்கள், நம்மளுடைய ஷோரூம் போய் பாருங்கள். ஷோரூம் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பிவிசி யூபிவிசி ப்ளஸ் எஸ்பிசி மெட்டீரியலோட டிஃப்ரெண்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப் போர்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேக்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ள செல்ஃப் ஒர்க் ஃபுல்லாகவே நம்மளே பண்ணோம் அப்படின்னா கஸ்டமைஸாக வந்து நம்ம ரேக்கை வந்து பிரிச்சுக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரா ஆப்ஷன், சேஃப்டி லாக்கர் எல்லாமே நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் கடப்பக்கல் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்கும், ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறதுனால சென்டரில் கேப் கண்டிப்பாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வுட்டன் ஃபினிஷிங்கில் உள்ள பாக்ஸ் ஒர்க்கோட ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டைம் தான் வீட்டுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீட்டில் டோட்டலாக ஒரு 2 BHK இன்டீரியர் ஒர்க் பற்றி கண்டிப்பாக நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் ராஜாஜிந்திர நகரில் வந்து நம்மளுடைய ஜாம்சன் எஸ்பிசி டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் புது கார்பெண்டர் ஆகட்டும் இல்லை ஒரு மெட்டீரியல் சேல் பண்ணி விற்கிறவங்களாகட்டும் நேரில் போய் பாருங்கள். ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியலில் போய் இவங்கக்கிட்ட சாம்பிள் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாம்சன் பெங்களூர் டிஸ்ட்ரிபியூட்டரோட MD இவர். ஸோ இவர்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா சாம்பிள் கேட்லாக் போய் பார்க்கலாம். உங்களுடைய ஜாம்சன் மெட்டீரியலை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் நேரில் போய் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாம்சன் எஸ்பிசியோட உங்களுக்கு ஒர்க்கு கண்டிப்பாக வேணும்னாலும் கஸ்டமருக்கு உங்களுக்கு வேணும்னாலும் இந்த வீடியோவில் நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு ரேட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்பிசி, பிவிசி ப்ளஸ் யூபிவிசி இந்த மூணு மெட்டீரியலுமே ஜாம்சன் ப்ராண்டில் இம்போர்ட்டட் மெட்டீரியலில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பெங்களூரில் நீங்கள் எந்த நம்பர் எந்த ஊரில் இருந்தாலும் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயினான ஒர்க் பிளேஸ் வந்து போயிட்டுருக்கு. 4-5 சைட் வந்து இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. எலங்கா, பொம்மநல்லி இந்த மாதிரி நிறைய பிளேஸில் வந்து இவங்களோட ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிளேஸ்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியலில் எப்படி இருக்குது, ஒர்க் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் நேரில் போயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாம்சன் ப்ராண்டில் கண்டிப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் இன்டீரியர் ஒர்க் பண்ண போகிறீங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்து செக் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி, யூபிவிசி ப்ளஸ் எஸ்பிசியோடைய டிஸ்ட்ரிபியூட்டராக உங்களுக்கு வந்து பெங்களூரில் இருக்காங்க. பெங்களூரில் ராஜாஜிந்திர நகரில் வந்து இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பிள் பீஸோட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஜாம்சன் எஸ்பிசியோட கேட்லாக் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுடைய ஒர்க் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்க்கும்போது தான் கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பண்ணால் இந்த ரேட்டில் பண்ணலாம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஜாம்சன் ப்ராண்டில் உங்களுக்கு எஸ்பிசி மெட்டீரியல் கண்டிப்பாக வேணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ரேட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெங்களூரில் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ளே ஆகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.